பிறக்க போகும் புத்தாண்டு 2022 வரவேற்க தயாராகிட்டீங்களா? நான் தயாராகிட்டேன் இந்த செல்ஃப் லவ் என்ஹான்ஸ்மெண்ட் ஜேர்னலோட. இந்த ஜேர்னலில் என்ன ஸ்பெஷல்னு ரொம்ப விலாவாரியாக பேசி நான் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கேன். அந்த காணொலியுடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு வருடம் முடியும் பொழுது அந்த வருடத்தை திரும்பி பார்ப்பதற்கான ஒரு அழகான பெட்டகம் மாதிரி இந்த செல்ஃப் லவ் என்ஹான்ஸ்மெண்ட் ஜேர்னல் இருக்க போகுது. இந்த செல்ஃப் லவ் என்ஹான்ஸ்மெண்ட் ஜேர்னலுடைய விலை 999 ரூபாய், 999. இப்போ அறிமுக சலுகை விலையாக 799 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த ஜேர்னலை நீங்கள் புக் பண்ணுறதுக்கான விவரங்கள் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஜேர்னலோட இணைந்து பயணிக்கும் போது பிறக்க போகிற புத்தாண்டு 2022 எல்லோருக்குமே ஒரு இனிய புத்தாண்டாக அமையும் என்பதில் துளியும் மாற்று கருத்தில்லை. இப்படி போற வரவங்க எல்லாம் எங்கிட்ட உம்பிழுத்தாங்கண்ணா, அப்புறம் நான் எப்படி முன்னராக வந்தாரு தலைமா வேற ரகம் பார்த்து உசாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. இப்படி போற வரவங்க எல்லாம் எங்கிட்ட உம்பிழுத்தாங்கண்ணா. எனர்ஜியா போவா? ஹாய் பிடிஸ், நான் உங்கள் மைக்கேல். ஸோ சின்ன வயசில் எங்கள் அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், நீ எல்லாம் ஒரு மண்ணுக்கு லாயக்காக மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, நான் என்ன மண்ணுக்கு தான் லாயக்காக மாட்டேன் அப்படிங்கிறது நான் அவங்க நிறையா வாட்டி கேட்டிருக்கேன், ஆனால் எனக்கு பதில் சொன்னதே இல்லை. அதனால் அந்த பதிலை நானே தேடி கண்டுபிடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதாவது என்ன பண்ண போகிறேன்னா, எல்லா தொழிலையும் அதை அதை தினமும் அவங்களுடைய வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட நேரடியாக போய் அவங்கக்கிட்ட ஒரு நாள் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட இருந்து அந்த தொழிலை கற்றுக்க போகிறேன். அப்படி நம்ம ஷோவில் நான் முத முதல்ல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம அண்ணன் கடை முருகண்ணன் கடைக்கு வந்திருக்கேன். அண்ணங்கிட்ட எப்படி அயன் பண்ண போகிறதுன்னு கற்றுக்க போகிறேன். அண்ணே அண்ணே ஆரம்பிச்சிடலாமா? அயன் பாக்ஸ் ஐயோ, எப்படி வளர்த்திருக்காங்க தாத்தா. தா தா தாத்தா தாத்தா தா தா தாத்தா. இது இங்கேருந்து எப்படியும் நான் உங்கள் கடையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டராவது இருக்குமா? 3 கிலோமீட்டர். இன்னைக்கு நீங்கள் பண்ண போகிற எல்லா வேலையும் நான் உங்கள் கூட இருந்து பண்ண போகிறேன். நீங்கள் இன்னைக்கு ஜாலியாக படுத்து தூங்க வேண்டியது தான். அங்கேருந்து ஒரு கடைக்கு அண்ணன் கூப்பிட்டு வந்தார், இங்கே கறி வாங்கிடலாம் தம்பின்னு. பையா தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர்னு சொல்லியே 3 கிலோமீட்டருக்கு மேலே நடக்க கூட்டு வந்துட்டார். நான் இன்னும் 3 கிலோமீட்டர் நடக்கணும், அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கடையில் போயிடுங்க. அப்படிலாம் விட முடியாது. நான் கண்டில கறி, கண்டில கறி நான் வந்து உங்க கூட இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவேன். நீங்கள் என்னை அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும். நான் வந்துட்டு அப்படி தானே கற்பூர புத்தி உள்ளவன், நீங்கள் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தீங்கன்னா டக்குன்னு பிடிச்சிப்பேன். இப்படியே என்ன கட்டம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி மேலே சுற்றி அடுக்கணுமா? தனியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வாங்கினேன், ஆனால் இது விசிறதுக்கே கையிலாம் வலிக்குது. நல்லா வெயிட்டாக இருக்கேனே. எப்போ இதை இதை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டவா? வச்சுட்டேன் பக்கத்தில். இப்போ என்ன பண்ணேன்?
இருங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் போடுங்க, அதை பார்த்து நான் அடுத்து எடுத்து போடுறேன். அவா நல்லா அனல் அடிக்குது. சொல்லிக் கொடுங்கண்ணே, உங்கள் சிசிய குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கண்ணே என்ன பண்ணணுங்கிறத. நல்லா காலரை ஃபஸ்ட்டு ஆயின் பண்ணிடணும் அப்படியே. ஓகே, சூப்பர். நாற்பத்தி ஏழு, அப்போனா உங்களுக்கு 37 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இப்போ கோல்டன் ஜூப்ளி நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. அதாவது அப்படி எடுத்து நல்லா அப்படி உதறி எடுத்து இப்படி போனேன்னே அயன் பாக்ஸ். எப்பா பயங்கர ஹீட்டாக இருக்கு. இப்படி எடுத்து அப்படி கையை போடணுங்க. அவ்வளோதான், அண்ணே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபுல் ஹேண்ட் அயன் பண்ணார். இப்போ நான் குழந்தைங்கிறனால எனக்கு ஆஃப் ஹேண்ட் கொடுத்துருக்காரு. இங்க பேசிக்கிட்டு இப்படி இப்படி எடுத்து கையில எடுத்து எடுத்துல ஊத்துனா அது வந்து ஐயோ நல்லா சுருட்டி அப்படி மூளையில போட்டுறோம். நான் தான் போடுவேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஓகே, நான் தான், எனக்கு தெரியும், நான் வந்து உங்களை கற்றுக்கிட்டேன். ஸோ அண்ணன் வந்துட்டு எனக்கு எப்படி வந்துட்டு ட்ரெஸ்ஸு தைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நான் சும்மா ரூமில் இருக்கும்போது அயன் பாக்ஸில் கொஞ்சம் வீட்டில் இருக்கோம்ல, அந்த அயன் பாக்ஸ்லலாம் தேய்ச்சது உண்டு. அது எப்படின்னா சும்மா நம்ம என்னமோ நமக்கு சுருக்கம் இல்லாமல் இருந்தால் போதும், லைட்டாக அப்படி இதாக போதும்ல. அண்ணன் அழகாக சொல்லி கொடுத்தாரு. என்னென்னா இப்படி கசங்கி போய் கிடக்குதா, என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி போட்டுறணும். என்னென்ன கரெக்டு தானே, இப்படி போட்டு எப்படி பிடிக்கணும், இப்படி பிடிச்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். அப்புறம் போயிட்டு அப்படியே தூக்கி வளர்ப்போம். எப்படி இவ்வளோ வீட்டாக இருக்கு, ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது இந்த வேலை. எனக்கு எப்படி இருந்ததுன்னா பட் 12 கிலோமீட்டர் நடக்க முடியும். ஆனால் எது தெரியுமா இருக்குல்ல கஷ்டம், காலைல 12 கிலோமீட்டர் நடந்தது தான் கஷ்டம். அந்த கறியை எடுத்துகிட்டு வந்துட்டு ஊதும் போது பயங்கரமாக மயக்கம் வந்துருச்சு. ரொம்ப நேரம் ஊதிட்டு இருக்க முடியாதுல்ல, அது ஒரு விஷயம். பிடிக்கிறது இருக்குல்ல தப்பி தறி எஸ்ஐக்கு அந்த ஹேண்டில் விட்டு கை கீழே போச்சு அப்படின்னா கை வெந்துடும். இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ஹேண்டில் இருக்குது பாருங்கள், இந்த ஹேண்டில் இருக்குது பாருங்கள், இதை இங்கே மட்டும்தான் பிடிக்கணும். இதை தொட்டிங்கன்னா கூட கை வெந்துடும். இதுவே சூடாக இருக்குது, ஒரு புதுவிதமான அனுபவம். ஸோ இந்த சட்டை தான் வந்துட்டு நம்ம தேய்ச்சது. ஸோ இதை கொண்டு போயிட்டு நம்ம இதோட ஓனர் யாரோ அவங்கக்கிட்ட டெலிவரி பண்ண போகிறோம். ஓகே, இங்கே தானே, பரவாயில்ல, இந்த வாட்டியாக கொஞ்சம் பக்கத்தில் சூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களா ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, ஈஸியான விஷயமா இருந்தாலும் சரி, அதை பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஹாப்பி இருக்காது. அதோட ஃபுல் ப்ராசஸை முடித்து அந்த எண்டு இருக்கு பாருங்கள், அங்கே தான் நம்ம மூஞ்சி சிரிக்கும்ல. அந்த மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக தேய்ச்சதை கொண்டு போய் டெலிவரி பண்ணும்போது தான் அது ஒரு முடிஞ்ச ஃபீலே இருந்தது, ஒரு ஹாப்பியாகவும் இருந்தது. தேங்க்யூ. இன்றைக்கி வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ஒன் டே அப்ரண்டிஸாக நாங்கள் கூட சேர்ந்து வேலை பார்த்தேன். எப்படின்னா வேலை பார்த்தேன் பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் தேர்வுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் தேர்வுனா, ஆமாம், இன்னும் முழுசாக கற்றுக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து இப்போ பெட்டி வந்து பிடிக்கும் போதே நீங்கள் வந்து ஹீட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு இன்னும் சரி சொல்லணும் இல்லையா. அப்போ வந்து ஒரே நாளில் நீங்கள் வந்து அதை எடுத்துக்க முடியாது, நீங்களும் கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். அண்ணே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா எனக்கு ஒரு நாள் வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இருக்கிற உலகத்துக்குள்ள பாதி பேருக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கையில் எனக்கு உங்கள் கடையில் வேலை கொடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எனக்கு ரொம்ப பொறுமையாகவும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் ஆர்வக்கோளாராக ஒரு சில விஷயங்கள் பண்ணாலும் அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக எல்லாம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. இன்றைக்கி வந்துட்டு எப்படி வந்துட்டு அயன் பண்ணுறவங்க இல்லை, அதாவது லாண்ட்ரி வச்சுருக்கவங்க எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன்.